உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா சும்மா வீரப்பக்காக நம்ம காசை தொட மாட்டாங்கன்னு சேலஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தா நிஜமாவே வேலைக்கு போறாங்க போல இருக்கே. ஆமா சுவேதா, நம்ம ஊர்ல கலெக்டர் வேலை ரொம்ப நாளா காலியா இருக்கான். ஒருவேளை அந்த வேலைக்கு போறாங்களோ? என்ன அறிவு இப்படி பேசுற? பாரதியோட அறிவுக்கு கலெக்டர் வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹைகோர்ட்ல ஒரு பெரிய லாயர் வேலை ஒண்ணு இருக்கு. வக்கீலுக்கு படிக்கலனாலும் பாரதிக்கு தான் நிறைய சட்டம் தெரியுமே, அந்த வேலைக்கு போவாங்களா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? நான் கூட ஏதோ கோயம்பேட்டுக்கு போய் காய்கறி கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்து தள்ளு வண்டி கடை போட்டு விப்பான்னு நினைச்சேன். கரெக்டா சொன்னமா, காஞ்சிபுரத்துல மாமா இருந்தாரு, இவளுக்கு அக்கௌண்டன்ட் வேலை கொடுத்தாரு. வேலைக்கு போறேன்னு மைக்கி மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க செட்டில் ஆயிட்டான். இப்ப நம்ம பண்ண காரியத்துக்காக வேலைக்கு போற மாதிரி சும்மா கொஞ்ச நாளைக்கு பாவனை காட்டுவா. ஸ்வேதா, நீ பாரதிய சாதாரணமா நினைக்காத. அவளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தால நீ ஆசைப்பட்ட உன் மாமனையே வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிருக்கா. வேலை வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அவளுக்கு. அப்படியே சொல்றீங்க, சரி பாப்போம். ஸ்வேதா, இதுங்கெல்லாம் குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறதுங்க. இது ஒண்ணும் காஞ்சிபுரம் இல்லம்மா, சென்னை. இந்த ஊர்ல வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்வளோ போட்டா போட்டி தெரியுமா? வேலை கிடைக்கலனா உன் அம்மா சொன்ன மாதிரி காய்கறி பழம் வித்தாவது அவன் புருஷனையும் குழந்தையும் காப்பாத்துவான்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம தெரியறான். பாரதிக்கு இப்போ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? குழந்தைய பார்த்துட்டு நிம்மதியாக வீட்லேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? விடுங்க, வேலைக்கு போட்டோம். சரி சரி போயிட்டு. என்ன பார்த்து பாக்குறீங்க? கார்ல ஏறுங்க. இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். இந்த மாதிரி கார்ல போய் இறங்கினா எந்த வேலையும் கிடைக்காது. நான் ஏன் வண்டியிலேயே போய்க்கிறேன். ஸ்கூட்டரா? பாரதி, இது எப்போ? மாமா தான் எனக்கு வண்டி தேவைப்படும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. எனக்கு இதுவே போதும். அதே ஏன் தமிழ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? இந்த வண்டியே நான் வாங்கி கொடுத்ததுதான். அப்படியா? தமிழ், சொல்லிராதீங்க, அப்புறம் தெரிஞ்சா இந்த வண்டியிலயும் போக மாட்டாங்க. ஓகே ஓகேப்பா. ஏய், என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறீங்க? அம்மா, நீ வேணா வேலைக்கு போய் கஷ்டப்படுமா, ஆனா நான் யாரு? ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணு. என்னாலலாம் அக்கவுண்டன்ட் பொண்ணா இருக்க முடியாது. ஏய், என்ன நக்கலா ஓவரா பேசுற? பாரதி, ப்ளீஸ் பாரதி, கோச்சிக்காதீங்க. சரி, நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன். பாய். பாய் மா. பாய். போங்க போங்க. பாய், ஆல் தி பெஸ்ட். அக்கவுண்டன்ட். டாடா. பாய் மா. டாடா. வாங்க. I'm sorry sir, என்னால இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாது.
எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பாரதி, என்னாச்சு? இது ஒரு பெரிய கம்பெனி, ஏன் திடீர்னு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? என்ன மேடம், இந்த கேள்வியெல்லாம் அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க? வாக் இன்னு சொன்னதும் வந்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சார், இவங்கெல்லாம் இன்டர்வியூன்னு சொன்னதும் கிளம்பி வந்துருவாங்க சார். குருட்டு அதிர்ஷ்டத்துல வேலை கிடைச்சா நல்ல கம்பெனில வேலை, சம்பளம் அப்படியே செட்டில் ஆயிடலாங்கிற ஆசைதான். இன்டர்வியூல நம்ம என்னென்ன கேக்குறோம்ன்ற டீடைல்ஸ் கூட இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கூட தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, அசிங்கப்பட வேண்டான்னு இப்ப ஓடுறாங்க. சார், நம்ம அடுத்த கேண்டிடேட்டை பார்ப்போம் சார். பாரதிக்கு வேலை இல்லைன்னு வந்திருக்காங்க, பட் நமக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா? ஸ்வேதா, பத்தல, இன்னும் நிறைய பேசி பாரதியை ஏத்தி விடு. அப்பதான் பாரதி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆவாங்க. சார், சாரி சார, நான் இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டான்னு நினச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன் சார். டு யூ ஒன் திங், ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்க மேடம். நம்ம லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஷியூர் சார, தேங்க்யூ. சரி, எவ்வளவு நேரம் தான் பேசாம இப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்க போறீங்க? ஆதி, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பாரதி, எவ்வளவு நாளாச்சு, இது கூட தெரியலையா? நான் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆதி, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க எப்படிங்க? காலையில கூட நீங்க கிட்ட எதுவுமே சொல்லல. இது எல்லாமே உங்க பிளான் தானா? என்ன பாரதி பேசுறீங்க, நான் எப்படி பிளான் பண்ண முடியும்? காலையில் நீங்கள் இன்டர்வியூ போகிறேன்னு சொன்னீங்க, அது சம்மந்தமாக நீங்கள் என்னை எதுவுமே கேட்க விடலை. என் கூட அட்லீஸ்ட் கார்லையாவது வந்திருக்கணும். நான் தனியாக தான் போவேன்னு கிளம்புனீங்க. நான் தமிழ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் வாங்கி அவளை வீட்டில் விட்டுட்டு தான் இங்கே வந்தேன். சத்தியமாக நீங்கள் இங்கே வரப்போகிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை பாரதி. உங்களை பார்த்ததுமே நானே ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் உட்காந்துருந்தேன். நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, அப்புறம் அதுக்கு நான் பிளான் பண்ணி வந்தேன், க்ளீன் பண்ணி வந்தேன்னு சொல்கிறீங்க. போங்க பாரதி, உங்களுக்கு எப்போவுமே அவசரம்தான். சரி, இந்த கம்பெனியில் நீங்களும் ஸ்வேதாவும் எப்படி? பாரதி, இது சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட புது வெஞ்சர். ரீசெண்டாக தான் இந்த கம்பெனியை வாங்கணும், இன்னும் பேரை கூட மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணலை. நான் தான் உங்களை ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்போவே சொன்னேன்ல, அங்கே வந்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.